ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெமிலாஸ் வியூ. இன்றைக்கி நம்ம நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறாங்க சொல்லிதாங்க பார்க்க போகிறோம். நோம்பு கஞ்சி நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் நம்ம செஞ்சுருப்போம், அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதே நோம்பு கஞ்சை அதிக குவான்டிட்டியில் செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் பள்ளி வாசலில் காய்ச்சிற நோம்பு கஞ்சிங்க, சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் யார் சமைக்கிறதுனா எங்கள் அப்பா சமைக்கிற நோம்பு கஞ்சி தாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பள்ளிவாசல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தாங்க இருக்குது இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் பக்கத்துலேயே ஹசரத் நூர் முகமது ஷா அவுலியா தர்காவும் இருக்குங்க. இந்த தர்காவை விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து உருஸ் நடந்தது பாருங்கள், போன வருஷம் அதாவது கந்தூரி உருஸ் நடந்தது பாருங்கள், அதோட வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு இவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பட்டாணி, அப்புறம் வெந்தயம், அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் அரிசிங்க. இவ்வளோதாங்க இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து தனியாக வச்சுருக்காங்க. அதையும் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். அரிசி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பச்சை அரிசிலேயே அந்த நொய் வருப்பாருங்க, நொய் அரிசி மாதிரி அந்த அரிசி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த அரிசி, கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு எல்லாத்தையும் வந்து ஊற வச்சிடுறாங்க. பட்டாணி மல்லாட்டையும் கூட ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காவையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்காங்க. இந்த தேங்காய் எதுக்குன்னா லாஸ்ட்டாக வந்து அரைச்சி ஊற்றுறதுக்காக இந்த தேங்காய் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, இந்த கஞ்சிக்கு முருங்கைக்கீரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வெந்தயத்தையும் இதே மாதிரி ஊற வச்சு வச்சுருக்காங்க. ஒரு தேக்ஷிக்கு வந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரிசியின் அளவு வந்து 19 கிலோன்னு போடுறாங்க ஒரு தேக்ஷிக்கு மட்டும். அதே மாதிரி 3 தேக்ஷி இருக்குது, அதாவது 57 கிலோ அரிசி மட்டும் போடுறாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி ப்ரிப்பேராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா அரைச்சி வச்சுருக்காங்க. ஒரு ஒரு தீட்சிக்கும் தனித்தனி அளவாக வச்சுருக்காங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு தீட்சிக்கு வந்து 4 கிலோன்ற மாதிரி அந்தந்த தீட்சிக்கு தனித்தனியாக வந்து கட் பண்ணி தனித்தனியாக பிரித்தே வச்சுருக்காங்க. அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க. இப்போ வந்து தேக்ஷியை பிஸ்மெல்லாம் சொல்லி தேக்ஷியை ஏற்றவும் ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேக்ஷி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து இதுக்கு சேர்க்குறாங்க. இதுக்கு ரிஃபைண்ட் ஆயில் 3.5 லிட்டர் சேர்க்குறாங்க, அதாவது ஒரு தேக்ஷிக்கு மட்டும். சேர்த்துட்டு இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறாங்க. இங்கே வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு இருக்குங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க பாருங்கள் அந்த தேக்ஷியும் ஏற்றி அதுலேயும் எண்ணெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டுட்டு அதுலேயும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஒருத்தருத்தவங்க ஒரு ஒரு தேக்ஷியும் வந்து பார்த்துக்கிற மாதிரி எல்லாம் வந்து வதக்கி விட்டுட்டே இருக்காங்க. ஒன்று ஒன்று வதங்குறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால் மாற்றி மாற்றி பார்த்துக்க வேண்டியது தான். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் என்ன சேர்க்குறாங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தே போட்டுடுறாங்க.
ஒரு தீக்ஷைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு தீக்ஷைக்கு இந்த அளவுன்னு சொல்லி போட்டுடுறாங்க. போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டாக இதில் ஊற வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள், வேர்க்கடலை, பட்டாணி, வெந்தயம் இது எல்லாத்தையும் இதில் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுடுறாங்க. இப்போ என்ன சேர்க்குறாங்கன்னா, அந்த பட்டை இலக்காய் கிராம்பு பவுடர் இருக்குது பாருங்கள், அந்த பவுடரை அரைச்சி இதில் சேர்த்துக்கிறாங்க. இதில் கேரட் அப்புறம் கொத்தமல்லி இலை, உப்பு, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து தாங்க இதில் போடுறாங்க. அதான் முதல் சொன்ன மாதிரியே ஒரு தேக்ஷிக்கு இவ்வளோ அளவுன்னு சொல்லி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த அளவு படி இதில் ஒன்றா சேர்த்துடுறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்காங்க. மீதி ரெண்டு தேக்ஷிக்கும் இதே மெத்தடில் தான் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கிறாங்க. தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கிறாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க அரிசியை சேர்க்கணும். அதுக்குள்ளே அரிசியை நல்லா கிளீன் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்க பார்த்து தம்பி கையில் லைட்டாக பட்டுடுச்ச போல் கொஞ்சம் கவனமாக செய்யணுங்க. லைட்டாக பட்டாலே கொஞ்சம் கொப்பளமாக ஆகிடும். அதே மாதிரி தாங்க எங்கள் அப்பா கையிலையும் சரி கால்லையும் சரி கொஞ்சம் வந்து காயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன தான் நம்ம கவனமாக சமைச்சாலும் நெருப்பில் போனால் கண்டிப்பாக ஒரு சில சூடுகள் பட்டு தான் தீரும். அதே மாதிரி தாங்க எங்கள் அப்பா கையிலையும் சரி காலிலையும் சரி ஏதாவது ஒரு சூடு கொப்பளம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அந்தளவுக்கு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு தான் எங்களை நல்லபடியாக வளர்த்து எங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி நம்ம வேறு கதைக்கு போகிறோம். நம்ம இப்போ கஞ்சி காய்ச்சறதுக்கு வந்துடலாம். இப்போ நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அரிசியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இந்த தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், இதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நெருப்பு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடுறாங்க. நல்லா இதிலே கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிச்சுட்டே இருக்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிற டைமில் தாங்க இவங்க நெய் சேர்த்துக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து நெய் சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு லிட்டர் நெய்ங்க, ஒரு தேக்ஷிக்கு ஒரு லிட்டர் நெய் சேர்த்துக்கிறாங்க. நோம்பு நாளன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 19,000 வருதுங்க. அதாவது நோம்பாளிங்க நோம்பு தொடர்க்கிறதுக்கு இவங்க வாங்கி வைக்கிறது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 19,000 வருதுங்க. 30 நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோவும் நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள், 500,000 மேலே தான் ஆகும். கஞ்சியெல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டாக 4 மணி போல தாங்க கஞ்சியெல்லாம் வாங்க எல்லாம் போவாங்க. மஜித்தில் நோம்பு திறக்கிறவங்களுக்கு தனியாக கஞ்சி எடுத்து வச்சுடுவாங்க. கிட்டத்தட்ட 250 பேர் வந்து மஜித்துக்குள்ளே நோம்பு திறக்கிறவங்க, அதனால் அவங்களுக்கு தனியாக வந்து கஞ்சி எடுத்து வச்சுடுவாங்க. இந்த கஞ்சி வாங்கிறது பார்த்தா என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்திருக்கு. நாங்கள் சின்ன வயசில் இருக்க பார்த்து இதே மாதிரி தான் ஒரு டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு நாங்களும் கஞ்சி வாங்கிறதுக்கு போவோம். நாங்கள் 10 பேர் ஒரு செட்டாக இருப்போம். லைனாக வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு டிஃபன் எடுத்துகிட்டு நாங்களும் போய் கஞ்சி வாங்க போயிடுவாங்க. அந்த தரகாவில் கொஞ்சம் நேரம் அரட்டை அடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டா வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்க வீட்டை விட்டு வெளில போக மாட்டேங்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்தில் வர நோன்பு வந்து முக்கியமான ஒன்றுங்க. அதாவது நம்ம 5 கடமையிலையும் 1 நோன்பு. அதாவது 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ். இந்த 5 கடமையும் நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியமானதுங்க. அதனால் எல்லாம் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நோன்பு வைங்க. எல்லாம் பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிறதுக்காக வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு கஞ்சி, வடை, சமோசா, ஜூஸ்ன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒன்று ஒன்று லைனாக வச்சுருக்காங்க. நம்ம எங்கே வேண்டாலும் போய் உக்காந்து நோன்பு திறந்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி சின்ன பசங்களுக்கும் ஒரு ரூம் இருக்குங்க. அங்கே வந்து சின்ன பசங்க நோன்பு திறக்கிறதுக்காக அவங்களுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நோன்பு திறக்கிறதுக்கு ஆண்கள் மட்டும்தாங்க பள்ளிவாசலில் போய் நோன்பு திறப்பாங்க. அதேமாதிரி சின்ன பசங்க போவாங்க. பெண்கள் வந்து வீட்டிலே தாங்க நாங்கள் நோன்பு திறந்துட்டு வீட்டிலே தான் இருப்போம். பள்ளிவாசலுக்கு பெண்கள் நாங்க போக மாட்டோம். இந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை இங்கே வந்து தப்ருக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபான்ற மாதிரி இங்கே வசூல் பண்ணுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுங்க. இல்லைனா இங்கே வியாழக்கிழமை வியாழக்கிழமை தப்ருக்கு கொடுக்குறாங்க பாருங்கள், அதை கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம்.
இந்த தப்ருக் சாப்பாடு சொன்ன பார்த்தீங்களா, வியாழக்கிழமை அந்த சாப்பாடு கூட என்னுடைய அப்பா தாங்க சமைக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த தர்காவை நீங்கள் விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், மன நிம்மதியாகவும் இருக்கும். இவ்வளோ வேலை வச்சுக்கிட்ட எங்கள் அப்பா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வீடியோ கவர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் நேரடியாக போய் நான் எடுத்திருந்தாலும் இவ்வளோ கிளியராக எடுத்திருக்க மாட்டேங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்ததா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி எப்படி காய்ச்சறாங்கன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you, friends.